ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒர்க் பண்ண போகிற இடம் தமிழ்நாடு இபி ஸ்டேஷன். ஆமாங்க, சென்னையில் தான். ஸோ வந்து இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்பைஸ் பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தாங்க, கண்ட்ரோல் ரிலே பேனல். ஸோ வந்து மொத்தம் 8 கண்ட்ரோல் ரிலே பேனல் இருக்குது. இந்த 8 கண்ட்ரோல் ரிலே பேனல்லையும் ஒரு 12U எல்ஐயூ இருக்குது. இந்த எல்ஐயூவில் எல்லாமே ரெண்டு கேபிள் இருக்கும். ரெண்டு கேபிளும் நம்ம நீட்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்ப்ளைசிங் பண்ண போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ன எல்ஐயூ, ஸோ கொஞ்சம் ஸ்ப்ளைசிங் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும், காயிலிங்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிள் ரூட்டிங். இந்த கேபிள் ரூட்டிங்கும் கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருந்தது, ஏன்னா அது வந்து வளைச்சி எடுத்து அவங்க வந்து நிறைய சர்க்கியூட்லாம் இருக்குது, அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும் இல்லையா. ஸோ ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து தான் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா எல்லாமே கண்ட்ரோல் பேனலில் வந்து லைவில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே பொறுமையாக கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும், ஏன்னா இது இபி ஸ்டேஷன், அதுவும் இல்லாமல் கரண்ட் வர இருக்கு இல்லையா. ஸோ பார்த்து தான் பண்ணும். இது தாங்க நான் சொன்னேன் 12U எல்ஐயூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ப்ளைசிங் மிஷின் ஃபிஜிகோரா தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே குவாலிட்டி வைஸ்லையும் சரி எல்லாமே லாஸ் இல்லாமல் அடிக்கணும்னாலும் ஃப்ரிட்ஜிக்கோரா தான் பெஸ்ட் ஸ்ப்ளைசிங் மிஷின்னா அதுதான். ஸோ கேபிள் என்ட்ரி பார்த்துக்கோங்க. எல்ஐயூவில் வாஷர் மறக்காமல் வாஷர் போட்டு டைட் பண்ணணும் ரெண்டு சைடுமே, உள்ளே அண்டு வெளியே வாஷர் மஸ்ட். ஓகே, ஏன்னா உள்ளே இருக்கிற ரப்பரை கழட்டி சில பேர் டைட் பண்ணுவாங்க, அது வந்து கேபிள் வந்து ஷேக் ஆக ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே வாஷரோடு போட்டிங்கன்னா கேபிள் ஷேக் ஆகாது. ஸோ சோம்பேத்தனப்படாமல் அது வந்து போட்டுருங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற லேயர் எடுத்துகிட்டு ஐபி போட்டு கிளியர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்பைசிங் மிஷின் வச்சு ஸ்பைஸ் பண்ண வேண்டியது தானே. ஆமாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்பைஸ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட ஸ்ப்ளைசிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0.00 தாங்க இருக்கும். அது மல்டி மோடாக இருந்தாலும் சரி சிங்கிள் மோடாக இருந்தாலும் சரி, ஆனால் எல்லா ஃபைபரும் உங்களுக்கு வந்து 0.00னா கஷ்டம். 0.01 இல்லைனா 0.002 இதில் தான் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளைசிங் மேக்ஸிமம் அவ்வளோதான், 0.002 தான். அதுக்கு மேலெலாம் போச்சுன்னா கட் பண்ணி தான் அடிப்போம். இதிலேயே பாருங்கள் 0.000. ஸோ வந்து பக்காவாக அடிக்கும் ஸ்ப்ளைசிங்கு. நம்மக்கிட்ட எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி தான், ஃபர்ஸ்ட் டைம் ரைட் ஒர்க். ஒரு தடவை போகணுமா, கரெக்டாக வேலை பார்த்தோமா, முடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு வந்துட்டே இருப்போம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம்ன்ற கை தொட்டு வேலை செய்கிறன்ற பழக்கமே எங்கள் கிட்டே கிடையாது, ஏன்னா பசங்க அந்தளவுக்கு ஷார்ப்பாக வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ ஸ்ப்ளைசிங் வந்து 12U இல்லையோ ஒன்றும் இல்லைங்க, இதே மாதிரி 8 அடிக்கணும். அது இல்லாமல் சிங்கிள் கோர்னு சொல்லிட்டு தனியாக வேறு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுவும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாங்கள் இவங்களுக்கு ரெண்டாவது தடவை வந்து ஸ்ப்ளைசிங் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்க லாஸ் இல்லாமல் அடித்ததுனால, அவங்க ஃபைபர் பக்காவாக இருந்ததுனால எங்களையே மறுபடியும் கூப்பிட்டாங்க. நாங்கள் வேற லெவலில் தெரிக்க விட்டுருக்கோம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைசிங்கில் குவாலிட்டி தாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ளைசிங் கரெக்டாக பண்ணுறோம், லாஸ் இல்லாமல் பண்ணுறோம், எவ்வளோ நீட்டாக வந்து அவங்களுக்கு காயில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கை வைக்காத மாதிரி பண்ணணும். கையும் வச்சாலும் ஈஸியாக இருக்கணும் ஸ்ப்ளைசிங் பண்ணுறதுக்கு, இல்லை மறுபடியும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எப்பவுமே பண்ணுவோம். ஸோ இது வந்து சின்ன எல்ஐயூ அப்படின்றதுனால உள்ளே வந்து ஸ்லீவ் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இவ்வளோ காயிலும் வைக்கணும் ஸ்லீவும் வைக்கணும், அதுவும் இல்லாமல் எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக இதுக்கு பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, இது நம்ம வந்து கற்றுக்கிறது இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. எனக்கும் ஒரு பையன் வந்து கால் பண்ணார், இந்த மாதிரி எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவருக்கும் கண்டிப்பாக லேர்ன் பண்ணி கொடுக்கணும். ஸோ எனக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வருது, அதை கண்டிப்பாக அவரை வந்து ஜாயின் பண்ண வச்சுட்டு அவருக்கு லேர்ன் பண்ண சொல்லி கொடுப்பேன். ஸோ உங்களுக்கும் அதுமாதிரி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னை கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிவ் வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் எலிவ் பண்ணணும் அதே மெத்தடில் தான் எல்லா எலிவும் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7 எலைவ்ஸ் வந்து நாங்கள் முடிச்சுருக்கோம். ஸோ அது 1 by 1 உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ மெத்தட் எல்லாமே சேம் தான், என்ன லொக்கேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே நல்லா ஒர்க் வந்து பண்ணி கொடுப்போம், குவாலிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதனா ஸ்பைசிங் வேணும் அப்படின்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணலாம், நான் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்பை கொஞ்சம் தெரிச்சு விடுங்க. ஸோ ரொம்ப நன்றி.